வணக்கம் தமிழா. விரைவில் இந்த ஒரு வார்த்தை கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு தேர்வுகளாக இருக்கட்டும் அதுக்கான காலி இடங்களை அறிவிக்கிறாங்க, ஸோ அதுக்கான அறிவிப்புகள் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்படிங்கும்போது அந்த விரைவில் அந்த வார்த்தை கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்தெந்த தேர்வுகள் அடுத்தது வர இருக்குது, ஒவ்வொன்றில் எவ்வளோ காலி இடங்கள் இருக்குது, ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்தோன்னா இதுக்கான அறிவிப்புகள் வெளியாகும். ஏன் அப்படின்னா, இப்போ தமிழகத்தில் புதுசாக ஆட்சி அமைச்சு திமுக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா காலியிடங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க அமைச்சர்லாம் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டூ ஏ, அதே மாதிரி குரூப் ஃபோர் விஓ, இது வந்து பார்த்தோன்னா அக்டோபர் மாதத்தில் அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் இன்னும் அறிவிப்பு வெளியாகலை, கண்டிப்பாக வெளியிட்டுரும். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டூ ஏ வந்தபோது தான் நீங்கள் ஏதாவது டிகிரி முடித்தாலே போதும் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர்னால் நீங்கள் டென்த்து முடித்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிசி குரூப் டூ, குரூப் டூ ஏவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வாய் தேர்வு வந்து இரண்டு மூன்று வருடம் மேலானதால கண்டிப்பாக நிறைய வேகன்சி உங்களுக்கு வரக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் சிலபஸும் பார்த்தனால சில பேர் அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேகன்சியும் கண்டிப்பாக வெளியாகும். அதே மாதிரி பார்த்தோன்னா போலீஸ் எஸ்ஐ, இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தாங்க போலீஸ் எஸ்ஐயில் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 13,000 மேற்பட்ட காலியிடங்கள் இருக்குது, இதுக்கான அறிவிப்பை வெளியிடப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வனத்துறையில், வனத்துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ இதுக்கான வேகன்சி அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட், ஓகேங்களா, ஒவ்வொரு இதாக உங்களுக்கு அறிவிப்பு வெளியாகும். ஓகேங்களா? அதேமாதிரி டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து துறையிலும் வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அடுத்த லேபஸ்ட் எக்ஸாம், ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதங்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு எந்த ஒரு அறிவிப்பு வராமலே இருக்குது. கண்டிப்பாக இதுக்கான காலிடங்கள் அறிவிச்சிட்டாங்க, பட் இதுக்கான அறிவிப்பு வேகமாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ லேபர்ஸ்ன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து முடிச்சுக்கணும் 12th, இது மாதிரி இதெல்லாம். அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி டூ, இப்போ என்டிபிசி சிபிடி ஒன்று முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டாங்க. ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சிபிடி டூ தேர்வு எப்போ வரும் அப்படின் மாதிரி ஒரு அப்டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப்டி எக்ஸாம், உண்மையிலே இந்த தேர்வு தாங்க ரொம்ப ஒரு பாவம். ஏன்னா 2019 இதுக்கான அறிவிப்பு வெளியாகி இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் இல்லாமல், தேர்வு தேதிக்குரிய அப்டேட் எதுவும் இல்லாமல் ஸோ கிடப்பிலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தா 3 வருஷம் கிட்ட ஆக போகுது, இதுக்கான எந்த ஒரு அறிவிப்பு வரல. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா எப்போ பார்த்தோம் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க, சாராபி குரூப்டி எக்ஸாம் எப்போ சார் வரும், கரெக்டான டேட் சொல்லுங்கள், சார் எந்த மந்த் சார் வரும். ஸோ அது எந்த மந்த்தானே வந்துட்டு போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நமக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய வேலை என்ன பார்த்தா நம்ம அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டே இருக்கீங்களா? அதேமாதிரி டிஎன்இபி, டிஎன்இபி சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி அதில் 2-3 எக்ஸாம் அப்ளை பண்ணி தேர்வுக்கான நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நியூஸ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, காலிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது புதுசாக அறிவிப்பில் வர மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி அறிவித்ததுக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வு தேதிகளும் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. ஸோ இத்தனை தேர்வுகள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் நல்லா நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி இதில் நீங்கள் எந்த தேர்வுக்கு படிக்கிறீங்களோ அதை முழுமையாக படிங்க. ஏன்னா தேர்வு 4 வரை கொஞ்சம் முன்னப்புன்னு ஆகலாம், அறிவிப்பு வர முன்னப்புன்னு ஆகலாம், ஆனால் நம்முடைய குறிக்கோள் அந்த தேர்வு நோக்கில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த தேர்வுக்கு நம்ம என்னென்ன படித்தா பாஸ் பண்ண முடியும், எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். மித்தபடி தேர்வு அறிவிப்புக்காகவோ தேர்வு நாளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நம்முடைய முயற்சியை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான அறிவிப்பு கண்டிப்பாக வேகமாக ரிலீஸ் ஆகிடுவாங்கல்ல, இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேகமாக அறிவிப்பாங்க. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்கள், ஒரு தேர்வு சம்மந்தமான தகவல்கள், ஏன் டவுட்ஸ் இல்லை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். எங்களை முடிஞ்ச அந்த பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜாகவும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.